மனுன்னு எங்கெங்க இருக்கு? யார்கிட்டயாவது டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கா? இன்னைக்கு நடந்து அவங்க என்ன சொல்றாங்க, மனு நீதியை தடை செய்யறாங்க. எங்கெங்க இருக்கு? எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா? தடை எதை செய்ய முடியும்? எதை தடை செய்ய முடியும்? ஒரு வழக்கத்தில் ஏதாவது இருந்தால் அதை தான் தடை செய்ய முடியும். இங்கே எதுவும் இல்லாத ஒன்று, ஒரு மாய பிம்பத்தை, ஒரு மாயைய, ஏன்னா காலங்காலமாக மாயை தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாயை வந்து இன்னைக்கு வந்து தகர்த்தெறிந்தாச்சு. தமிழக இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தமிழக இளைஞர்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் சென்டர்ஸ் கொடுங்க, ஸ்கில் ட்ரைனிங் கொடுங்க, நல்ல திறமையானவர்களை உருவாங்க. அதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை, ஒரு மாயையை உருவாக்காதீர்கள். அந்த புஸ்தகத்துக்கான ஆதாரங்கள் என்ன? இங்கே பாருங்கள், இல்லாத ஒன்று இது நாட்டில் மனு நீதின்றதே கிடையாது, மனுன்றதே கிடையாது. அந்த தாய்மையை சிலர் கேவலப்படுத்துகிறாங்க. அந்த கேவலப்படுத்தினவங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வக்காலத்து வாங்குகிறாங்க. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் அவருடைய வேலை. இப்போ நம்மளுடைய தாய்மார்களை கொச்சப்படுத்துகிறவங்களுக்கு, அவர்களுக்கு நேரடியாகவே ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. சமூக நீதியை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. நிச்சயமாக நான் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை, நான் போட்டியிடப் போவதில்லை. நான் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கான முழு வேலையும் தமிழகம் முழுவதும் சென்று என்னுடைய வேலை செய்கிறதுக்காக நான் இருக்கேன். நம்மளுடைய சகோதரிகளை, தாய்மார்களை நாம கடவுளுக்கு இணையாக வழங்குவது தான் அனைவருடைய, தமிழ் மக்களுடைய மரபு, நம்மளுடைய பழக்கம். அதனால தான் நம்மளுடைய, நம்ம எங்கு பார்த்தாலும் நம்மளுடைய தாய்மார்கள், நம்மளுடைய சகோதரிகள் அத்தனை பேருக்குமே நம்ம அம்மன் பேர் வச்சுருப்போம். குறிப்பாக நம்மளுடைய அந்த ஏதாவது ஒரு சாமியை நினைவு கூர்றத பேர் தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை, பாரத அன்னை, தமிழ் அன்னை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே போல தான் ஆறுகளுக்கு நம்மளுடைய தாய்மார்களினுடைய பெயரை தான் நம்ம வச்சுருக்கோம். இப்படி அந்த தாய்மையை, பெண்மையை போற்றுபவர்கள் தான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தாய்மையை சிலர் கேவலப்படுத்துகிறாங்க. அந்த கேவலப்படுத்தினவங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வக்காலத்து வாங்குகிறாங்க. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் அவருடைய வேலை. ஏன்னா தவறு செய்வத ஷீல்டு பண்ணுறது தான் அவருடைய வேலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கந்த சஷ்டி கவசத்தில் யார் தவறு பண்ணுறாங்க, உங்களுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டோம், பதில் இல்லை. திமுகவுடைய சட்டப்பிரிவு அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே போல் இப்போ நம்மளுடைய தாய்மார்களை கொச்சப்படுத்துகிறவங்களுக்கு, அவர்களுக்கு நேரடியாகவே ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சமூக நீதி பற்றி பேசினாரே ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையுமே, அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளரை சந்தித்து வந்து வெளியில் வந்து, நாங்கள் என்ன மூன்றாம் தர குடிமக்களா, நாங்கள் என்ன பட்டியல், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களான்ட்டு கேள்வி கேட்டார். அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் மூன்றாம் தர குடிமக்களான்ட்டு அத்தனை பேரும் வெளிநிருந்தாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு வரலும் அவரை கண்டிக்கலை. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வரலும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கண்டிக்கலை. ஏன்னா அவர் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், ஜட்ஜுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், இடஒதுக்கீடு கிடையாது. ஜட்ஜுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு சமுதாயத்தில் மேலே உயர்ந்து அவருடைய இரவு பகலும்னு உழைத்து அவர் ஜட்ஜாக வந்திருக்கார். அப்படி ஜட்ஜாக வந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்ட்டு சொல்லி கேவலப்படுத்தினார் பட்டியலின மக்களை. அவரையும் ஸ்டாலின் கண்டிக்கலை. அப்போது ஸ்டாலின் வந்து பட்டியலின மக்களை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டார். அதே மாதிரி தாய்மார்களை, நம்மளுடைய சகோதரிகளை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டார். இதுதான் அவருடைய சமூக நீதி. இது மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதியை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. ஏன்னா
அவர் தவறு செய்தவர்களுக்கு ஷீல்டு பண்ணுறார். இன்னொன்று, இன்றைக்கி அவங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம் வருந்தத்தக்க சம்பவம் தான். அந்த சம்பவத்தை பற்றி பேசினாங்க, சகோதரி கனிமொழி அவர்களும் பேசினாங்க. இதே பஞ்சாபில் ஒரு தலித் 6 வயது குழந்தை இறந்திருக்கேன், அதை பற்றி இன்றைக்கி ஒன்றும் பேசலை. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள வந்து தொடர்ந்து அவர்களை மானபங்கப்படுத்தி அவர்களை வந்து தற்கொலைக்கு தூண்டி அவங்க இறந்திருக்காங்க. அதை பற்றி சகோதரி கனிமொழி அவர்கள் வாய் திறக்கல. ஏன்னா இதெல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணு. ஏன்னா டெல்லியில் கேஸ் நடந்துகிட்ருக்குது, தினந்தோறும் வழக்கு நடந்துகிட்ருக்குது. என்ன வழக்கு? 2G வழக்கு. அந்த வழக்கை வந்து தமிழ்நாட்டில் செய்தியாக வரக்கூடாது, அந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எத்தனையும் இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லை, அதே மாதிரி விவசாயிகளை திசை திருப்ப பார்த்தாங்க ஸ்டாலின் அவர்கள். விவசாய சீர்திருத்த சட்டத்தை வச்சு திசை திருத்த பார்த்தாரு, ஆனால் அது நடக்கலை. ஏன்னா விவசாயிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம், திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள்னு விவசாய சங்க பிரதிநிதிகள் வந்து சொன்னதுனால அவர் ஃபெயிலரான அதை விட்டுட்டார். இப்போது ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்கு எதிராகவும் இப்படி தான் வேலை செஞ்சிகிட்ருக்கார். அவர்களுக்கு நம்மளுடைய சகோதரிகள் வருகிற சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக நல்ல பாடத்தை புகற்றுவார்கள் என்பது தான் எங்களுடைய அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் வருகிற இந்த 6ஆம் தேதி முதல் எங்களுடைய யாத்திரையில் தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முடிகிற டிசம்பர் 6 அன்னைக்கு எங்களுடைய அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஸோ இந்த யாத்திரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய யாத்திரையாக இருக்கும் என்று பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த யாத்திரையினுடைய வெற்றி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், சட்டசபை உறுப்பினர்கள் நிச்சயமாக அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமரும் என்பதில் எந்தவித கருத்தும். எங்கள் கரெக்டாக சொன்னீங்க, எங்கள் கேண்டிடேட் லிஸ்ட் மத்திய தலைமை தான் அறிவிக்கும். என்னை பொறுத்தளவுக்கு எல் முருகனா, நான் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை சட்டசபைக்கு அனுப்புவதற்கான அத்தனை வேலைகளும் தான் செய்வேன் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடிய, அது வந்து நிச்சயமாக நான் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை, நான் போட்டியிடப் போவதில்லை. நான் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கான முழு வேலையும் தமிழகம் முழுவதும் சென்று என்னுடைய வேலை செய்வதற்காக நான் இருக்கிறேன். நான் வந்து தனிப்பட்ட நபரை இப்போ சொல்லலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தனிப்பட்ட நபரை எப்பயுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் மனுன்னு எங்கெங்க இருக்கு? யாருக்கிட்டையாவது டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கா? இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, மனு நீதியை தடை செய்கின்றாங்க. எங்கெங்க இருக்கு? எக்ஸிஸ்டில் இருக்கா? தடை எதை செய்ய முடியும்? எதை தடை செய்ய முடியும்? ஒரு வழக்கத்தில் ஏதாவது இருந்தால் அதை தான் தடை செய்ய முடியும். இங்கே எதுவும் இல்லாத ஒன்று, ஒரு மாய பிம்பத்தை, ஒரு மாயையை, ஏன்னா காலங்காலமாக மாயை தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாயை வந்து இன்றைக்கி வந்து தகர்த்த இருந்தாச்சு. தமிழக இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தமிழக இளைஞர்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் சென்டர்ஸ் கொடுங்க, ஸ்கில் ட்ரைனிங் கொடுங்க, நல்ல திறமையானவர்களை உருவாங்க. அதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை, ஒரு மாயையை உருவாக்காதீர்கள். அதுதாங்கம்மா, அப்படி ஒரு எதுவே இல்லை. அவங்க ஒரு புஸ்தகத்தை சொல்கிறாங்க, அந்த புஸ்தகத்துக்கான ஆதாரங்கள் என்ன? இங்கே பாருங்கள், இல்லாத ஒன்று இது நாட்டில் மனு நீதின்றதே கிடையாது, மனுன்றதே கிடையாது. ஒரே ஒரு இதுதான் இருக்குது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்
அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அந்த சட்டத்தை பின்பற்றி தான் இன்னைக்கு அரசாங்கங்கள் இயங்குது தமிழக அரசாங்கம் ஆகட்டும் மத்திய அரசாங்கம் ஆகட்டும் அத்தனைக்கும் அடிப்படை இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருகிற நவம்பர் ஆறாம் தேதி முதல் டிசம்பர் ஆறாம் தேதி வரலும் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூர் வரலும் தமிழக மக்கள் கொரோனாவிலிருந்து விடுபட வேண்டும் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் விதமாகவும் இந்து கடவுள்களையும் தமிழ் கடவுளையும் முருகப்பெருமானையும் கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய அந்த கயவர் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழக ஆன்மீக பெரியவர்கள் அவர்களுடைய மூலமாக அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டும் விதமாகவும் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கிற அந்த கருப்பர் கூட்டம் அதில் ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவில் வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க நம்மளும் கேட்குறோம் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கருப்பர் கூட்டத்திற்கும் அவர்களுக்கும் இன்னை வரலும் எந்தவித தொடர்பும் இல்லை அல்லது எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக சொல்லலை அப்போது அந்த கருப்பர் கூட்டத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாக தான் தமிழக பொதுமக்கள் நினைக்கிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்